இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ விவாஸ், ஆரம்ப காலத்தில் தான் ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் அவமானப்பட்டதை பேட்டி ஒன்றில் கூறியிருக்கிறார் பிரபல பாடகர் எஸ்பிபி. சினிமாவில் எந்த புகழுமே எளிதாக கிடைத்து விடுவதில்லை, அதற்கு பின்னே பெரும் போராட்டம் இருக்கிறது, சோதனைகள் அவமானங்கள் இருக்கிறது, பெரும் வலிகள் இருக்கிறது, அதுதான் உண்மை. புகழ் பெற்று இருக்கிற ஒவ்வொருவருக்கு பின்னும் ஓராயிரம் வலிகள் ஓரமாக அமர்ந்து இருக்கிறது. எஸ்பிபிக்கு இல்லாமல் இருக்குமா என்ன? கொரோனாவுக்காக மருத்துவமனைக்கு சென்ற எஸ்பிபி இன்று நம்மோடு இல்லை. மீண்டு வருவேன் என்றவர் வராமலேயே போய்விட்டார். அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்பட இருக்கிறது அவரது உடல். 40,000 பாடல்களை பாடி கின்னஸ் சாதனை படைத்த இந்த ஜாம்பவான் ஆரம்ப காலங்களில் சினிமா வாய்ப்பு தேடிக்கொண்டே மேடை கச்சேரிகளில் பாடி வந்தவர். அது இளையராஜா ராசையாவாக இருந்த காலமாகும். அவரோடு இவரும் கங்கை அமரனும் இருந்த காலங்கள் பற்றி நிறைய பேசி இருக்கிறார்கள் இவர்கள். எஸ்பிபியை தெலுங்கில் பாடகராக அறிமுகம் செய்தவர் இசையமைப்பாளர் எஸ்பி கோதண்ட பாணி. 1967 வெளியான ஸ்ரீ ஸ்ரீ மரியாத ராமனா படத்தில்தான் முதன் முதலாக பாடல் பாடினார். பாடல் வாய்ப்பு கேட்டபோது தனக்கு நடந்த அனுபவங்களை தனது பேட்டியில் கூறியிருக்கிறார் எஸ்பிபி. தெலுங்கு இசையமைப்பாளர் சத்யமுடன் எனக்கு 1968 பழக்கம் ஏற்பட்டது. அவர் இசையில தான் பாலம சுழு என்ற படத்துக்காக பாடுவதற்கு சென்றேன். அது 1968 ஒரு டூயட் பாடல். எல்ஆர் ஈஸ்வரி அப்போது மிக பிரபலமான பாடகி. கோல்டன் ஸ்டுடியோவில் ரெக்கார்டிங். அந்த பாடலில் இசையமைப்பாளர் சத்யம் எதிர்பார்ப்புக்கு என்னால் பாட முடியவில்லை, திறமை இல்லாதவர்களெல்லாம் பாடுறதுக்குன்னு வந்துட்டாங்க என்று என்னை நோக்கி கத்தினார். அந்த ஸ்டுடியோ ஒரு மாந்தோப்புக்குள் இருந்தது. இந்த அவமானத்தை என்னால் தாங்க முடியாமல் ஒரு மாமரத்தின் அடியில் அமர்ந்து நான் அழுந்து கொண்டு இருந்தேன். அப்போது தயாரிப்பு மேலாளர் அட்லூரி பூர்ணச்சந்திர ராவ் மற்றும் தயாரிப்பு நிர்வாகி ஓய்வி ராவ் ஆகியோர் எனக்கு ஆறுதல் கூறினார்கள். என்னை இசை அமைப்பாளர் சத்யத்திடம் அழைத்து சென்று, இவன் சின்ன பையன், அவனை இப்படியா ட்ரீட் பண்ணுவீங்க, திரும்பவும் பாட சொல்லுங்க என்றனர். அதற்கு அவர், நீங்க யாரையாவது அழைத்து வந்து பாட சொன்னால் எப்படி, நான் எப்ப ரெக்கார்டிங்கை முடிக்க முடியும் சொல்லுங்க என்றார். பிறகு நான் பாடிய பாடலை மீண்டும் பதிவு செய்தார். இதுதான் இசையமைப்பாளர் சத்யமுடன் எனக்கு முதல் அனுபவம். பிறகு நான் இல்லாமல் அவர் ரெக்கார்டிங் செய்ததே இல்லை. அவருக்கு குழந்தை இல்லாததால என்னை அவர் மகன் என்றுதான் அழைக்க ஆரம்பித்தார். அவர் இசையில பல மெலடிகளை பாடி இருக்கிறேன். அவர்தான் எனக்கு இந்துஸ்தானி இசை அறிமுகப்படுத்தி வைத்தார், ஸ்டைலாக பாடவும் வைத்தார். இவ்வாறு எஸ்பிபி முன்பு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார்.